நமஸ்காரம் அண்ணா, என் பேர் ராஜசேகர். நான் ஸ்ரீனிவாசனூர் முசிறி பக்கத்தில் இருக்க ஸ்ரீனிவாசனூர் கோயிலில் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து ரெண்டு சிவன்தலம் இருக்குது. காசி விஸ்வநாதர் கரைக்கிட்ட இங்கே தொட்டியம் போகிற ரோட்டில் இருக்குது. இங்கே வந்து ஊருக்குள்ளே ராமநாத சுவாமி ஆலயம்னு ரெண்டு கோயிலுமே. காசிக்கு வந்து நிகரான கோயில் அங்கே கோயில் இருக்குது. இது வந்து ராமேஸ்வரத்துக்கு நிகரான கோயில் இங்கே இருக்குது. ரெண்டு சிவன் ஸ்தலம், புண்ணியமான சிவன் ஸ்தலம் இருக்குது. அவ்வளோ இறை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணப்போகும் காணொளி திருச்சி நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் திருத்தலங்களை பற்றி. ஒன்று புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர் ஆலயம், மற்றொன்று ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி திருத்தலத்தை பற்றியும். இந்த இரண்டு ஆலயங்களுக்கும் செல்ல முடியாத சூழ்நிலை உருவாகும்போது நாம் இங்குள்ள இறைவனை தரிசித்து அதற்குரிய பலன்களை பெறலாம். ஆதிகாலத்தில் மன்னர்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் அனைவருக்கும் ஒரு பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய ஆலயமாக கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அனைவருக்கும் காசி மற்றும் ராமேஸ்வரம் பயணம் மிக எளிதாக கிடைக்கக்கூடியது அல்ல. இப்போது உள்ள காலகட்டத்தில் உள்ள நவீன வாகன வசதிகள் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. மன்னர்கள் தன் குடிமக்களுக்கும் அதற்குரிய பலனை பெற இந்த ஆலயத்தை அதே வடிவில், அதே உருவில், அதே அளவில் வடிவமைத்து அங்கு செல்ல முடியாத தன் மக்கள் இந்த ஆலயத்தில் பயன்பெற வழிவகை செய்துள்ளனர். தமிழின் பொன்மொழிக்கேற்ப குடி உயரக்கோன் உயரும் என்ற வாக்கியத்தின் அடிப்படையில் மக்கள் உயர மன்னரும் அவரைச் சார்ந்த அரசும் உயர்ந்த நிலை பெறுவர். அடுத்ததாக இந்த ஆலயத்தின் அருகில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தைப் பற்றி காண்போம். இந்த ஆலயங்கள் அமைந்துள்ள இடம் சீனிவாசநல்லூர். இது முசிறிக்கு மிக அருகில் உள்ளது.
இந்த ஆலயத்தில் இருந்து காவிரிக்கரையின் எதிர்திசையில் உள்ள அயர்மலை ஆலயத்தை மிகத் தெளிவாக காண முடியும். நமது பழைய பதிவில் அயர்மலை பற்றி விரிவாக காணொளி உள்ளது. இறை அன்பர்கள் கண்டு மகிழவும். அங்க காசில என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு லிங்கம் சுவாமி காசி விஸ்வநாதர் இருப்பாரு. அங்க ராமேஸ்வரத்துல எப்படி சிவன் இருக்கோ அதே மாதிரிதான் இங்கேயும் ராமேஸ்வரத்துல இருக்க சிவன் மாதிரியே. இது ராஜேந்திர சோழனால கட்டப்பட்டது. 1000 வருஷம் பழமையான கோயில் இது. இது வந்து 2000ல் கும்பாபிஷேகம் பண்ணி இது கலசம் வச்சாங்க. இப்போ ராஜசேகர், என் மொபைல் நம்பர் வந்து 6374420774. ஆன்மீகம் அறிவோம் சேனலில் உள்ள அனைத்து காணொளிகளையும் பார்த்து இறை அன்பர்கள் பயன்பெறவும், சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தரவும், அனைவருக்கும் பகிரவும். ஆலயங்கள் மற்றும் அதனைச் சார்ந்த ஆன்மீக தகவல்கள் இதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். வாழ்க பாரதம், வாழ்க வையகம். நோயின்றி, குறைவின்றி, நன்றி வணக்கம் என்றும் இறைபணியில் மோகன் பெரியசாமி.